எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். 100% உத்தரவாதம். வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், பண்டிட் சிவசங்கர். கான்டாக்ட் நம்பர் +91 9849 13 7774. இலங்கை விரையும் ரஷ்ய ஹெலிகாப்டர் கசிந்தது தகவல். முன்னறிவிப்பின்றி எந்த ஒரு பகுதியும் முடக்கப்படும். ராணுவ தளபதி அறிவிப்பு. முப்படையினருடன் இணைந்து PCR பரிசோதனை. விவரம் வெளியானது. அரசின் அலட்சியமே இன்றைய நிலைமைக்கு காரணம். விளைவு பாரதூரமானது. விஜித கேரத் எச்சரிக்கை. இலங்கையில் எச்சரிக்கையுடன் நகரும் நாட்கள். May 1 3 காலம் முடக்கம். எந்த நெருக்கடி வந்தாலும் முப்படையினர் தயார் நிலையில். ராணுவ தளபதி அறிவிப்பு. சீனாவை பாராட்டிய மகிந்த ராஜபக்ஷ. சீன பாதுகாப்பு அமைச்சரிடம் பேசியது என்ன? மைத்திரி தேசிய பாதுகாப்பு குறித்து எம்மிடம் ஆலோசனை கூட பெறவில்லை. சரத் பொன்சேகா சீற்றம். சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் இலங்கையில் இருந்த போதே மோடிக்கு அவசர கடிதம் அனுப்பிய கோட்டாபய. ரஷ்யாவின் உற்பத்திகளில் ஒன்றான MI-171 ரக 4 ஹெலிகாப்டர்களை அரசாங்கம் விரைந்து கொள்வனவு செய்ய தீர்மானிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய நாடுகளின் சமாதான படையணிக்கு வாடகைக்கு விடுவதற்காகவே இலங்கை அரசாங்கம் இந்த ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த ரக ஹெலிகாப்டர்களின் விலை ஏறக்குறைய 18 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். ரோஸ்பரான் எக்ஸ்போர்ட் என்ற ரஷ்ய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து ஹெலிகாப்டர் கொள்வனவு செய்ய பாதுகாப்பு அமைச்சு ஆலோசித்து வருகின்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் குறித்த ரஷ்ய நிறுவனத்தின் உள்நாட்டு பிரதிநிதியாக MDV நிறுவனத்தின் சொந்தக்காரரான கிளி மகாராஜாவின் மகாராஜா நிறுவனமே இயங்கி வந்துள்ளது. 2400 கோடி அமெரிக்க டாலர்களை செலுத்தி மேற்படி ரஷ்ய நிறுவனத்தின் ஊடாக பயன்படுத்தப்பட்ட கப்பல் ஒன்றை கொள்வனவு செய்யவும் ரகசிய கொடுக்கல் வாங்கலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவே அப்போதைய ஒன்றிணைந்த எதிரணியினர் குற்றம் சாட்டி வந்தனர். எவ்வாறாயினும் அப்போதைய எதிர்கட்சியினர் இன்றைய ஆளுங்கட்சியிலுள்ள நிலையில் ரோஸ்பரோன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் தற்போதைய இலங்கை பிரதிநிதியாக ராஜபக்ஷவினரது குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பாதுகாப்பு அமைச்சினால் ரோஸ்பரோன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் ஊடாக PTR-82A 60 ஆயுத வாகனங்களையும் கொள்வனவு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன என்றுள்ளது. நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் முன்னறிவிப்பின்றி அந்த பகுதி முடக்கப்படும் என ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசம் போலீஸ் பிரிவு, கிராம சேவகர் பிரிவு போன்றவைகள் உடனடியாக முடக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவ்வாறான நிலைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் ராணுவ தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் முடக்கப்படுவது தொடர்பில் முன்கூட்டியே மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எனினும் இம்முறை அவ்வாறு முன்னறிவிப்பு விடுக்காமல் முடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். எனினும் நாட்டை முழுமையாக முடக்குவதற்கு எதிர்பார்க்கவில்லை எனவும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த சில தினங்களாக நாளாந்தம் 1000-க்கும் மேற்பட்ட கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறக்கூடிய முக்கிய பகுதிகளில் இன்றைய தினம் முதல் கோவிட் பரிசோதனை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திற்குள் பிரவேசிப்போர் மற்றும் வெளியேறுவோருக்கு இவ்வாறான எழுமாறான அடிப்படையில் பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. முப்படையினரும் சுகாதார அதிகாரிகளும் இணைந்து இந்த பரிசோதனைகளை முன்னெடுக்க உள்ளனர். கொச்சிக்கடை, கொட்டாதெனியாவ, நிட்டம்புவ, கிரியல்ல, சமன்பெத்த, கங்வெல்ல, அழுத்கம, தினியாவல, இங்கிரிய, பதுருளிய, மிகாதென்ன, தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில், வெளிப்பண்ண நுழைவாயில் உள்ளிட்ட இடங்களில் இந்த விசேட கோவிட் பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. மாகாண சபைக்குள் பிரவேசிப்போர் மற்றும் வெளியேறும் நபர்களுக்கு விசேட ஆன்டிஜென் பரிசோதனை எழுமாறான அடிப்படையில் நடத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் குறித்து அரசாங்கம் அலட்சியமாக செயற்பட்டதின் விளைவை நாட்டு மக்கள் எதிர்நோக்கியுள்ளார்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேர தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசியுள்ள அவர்,
நாட்டில் நேற்று முன்தினம் முதல் தடவையாக அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பிசிஆர் பரிசோதனைகளின் அதிகரிப்புக்கு அமையவே தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காட்டும். ஆனால் கடந்த காலங்களில் அரசாங்கம் பிசிஆர் பரிசோதனைகளை குறைத்து இறுதியில் பிசிஆர் பரிசோதனையை நிறுத்தும் நிலைக்கு வந்தது. பிசிஆர் பரிசோதனைகள் குறைவடையும் போது தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே காணப்படும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அண்மையில் மீமுறை பிரதேசத்தில் இடம்பெற்ற கிராமத்துடனான கலந்துரையாடல் நிகழ்வின் போது தற்போது நாட்டில் பிசிஆர் பரிசோதனைகள் தேவையில்லை, தடுப்பூசிகளே தேவை என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தலைவர் இவ்வாறு கூறும்போது சுகாதார பிரிவினர் உள்ளிட்டவர்கள் பிசிஆர் பரிசோதனைகளை குறைக்கவே தீர்மானிப்பார்கள். பிசிஆர் பரிசோதனைகளை குறைத்ததன் மூலம் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் குறைவடையும். இதன் மூலம் நாட்டில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக மக்களை அரசாங்கம் நம்ப வைத்தது. அதற்கமைய நாட்டில் கொரோனா குறைவடைந்து விட்டது, நாம் சுதந்திரமாக இருக்கலாம் என்று மக்களும் நம்பியதன் விளைவே மக்கள் தற்போது அனுபவிக்கின்றனர். கோவிட் வைரஸ் தாக்கத்தினாலும் ஏனைய நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்க அரசு வைத்தியசாலைகளில் போதுமான வளங்கள் கிடையாது. மாவனில வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை கட்டில் இல்லாமல் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிய முடிகின்றது. இவ்வாறான வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சை அளிக்க குறைந்த வசதிகளையாவது விநியோகிப்பதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார, சுகாதார மற்றும் அத்தியாவசிய வேலை திட்டங்கள் தவிர்த்து ஏனைய சகல செயற்பாடுகளையும் மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து 3 வார காலத்திற்கு முடக்க கோவிட் செயலணி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மே 1 தேதியிலிருந்து கூட்டங்களோ நிகழ்வுகளோ ஏனைய மக்கள் ஒன்று கூடும் எந்தவொரு செயற்பாடுகளையும் நடத்த முடியாது எனவும் மக்களின் அனாவசிய செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தும் வகையிலான வர்த்தமானி அறிவித்தல் இம்மாதம் 30 தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நாட்டில் பரவி வருகின்ற உருமாறிய கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் நாட்டை 2 காலமேனும் முடக்க வேண்டுமெனவும் அது முடியாத பட்சத்தில் மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்தை முழுமையாக நிறுத்தவும் சுற்றுலா செயற்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்தவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோவிட் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி மற்றும் சிறப்பு வைத்தியர்கள் குழாம் உள்ளிட்ட நிபுணர்கள் ஜனாதிபதி செயலணி கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் புத்தாண்டிற்கு பின்னரான காலப்பகுதியானது தொடர்ச்சியாக கோவிட் தொற்று தொடர்பான எச்சரிக்கை நிலைமையுடன் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு 2 அதிக காலம் தேவைப்படும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள கோவிட் நிலைமை தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், நாளொன்றுக்கு 1000 அதிகமான தொற்றாளர்கள் இன காணப்பட்டுள்ளனர். தற்போது 7000 அதிகமான தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெவ்வேறு நாடுகளில் தொற்றாளர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறிருப்பினும் தற்போதைய நிலைமையை கட்டுப்படுத்த 2 அதிக காலம் தேவைப்படும். மேலும் பல தொற்றாளர்கள் அடுத்த 2 இன காணப்படுவர். தற்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படுகின்றது. இவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்களாவர். தற்போதைய நிலவரம் தொடர்பில் விசேட வைத்திய நிபுணர்கள் பிரதான வைத்திய சாலைகளில் உள்ள வைத்தியர்களுடன் கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் சாதாரண சிகிச்சைகளை எவ்வாறு அதிகரிப்பது என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. எனவே மேலும் சிகிச்சை வசதிகளை அதிகரிக்க வேண்டிய தேவையுடைய வைத்தியசாலைகள் எவை என்பது தொடர்பில் அறியத்தருமாறு குறித்த வைத்தியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தினமும் 1000 அதிகமான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்படும் பகுதிகளுடன் அமுலாகும் வகையில் தனிமைப்படுத்தப்படுகின்றன. எனவே மக்கள் மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும். செயற்திட்டங்களை எம்மால் அறிமுகப்படுத்தவும் நடைமுறைப்படுத்தவும் முடியும். ஆனால் மக்களின் ஒத்துழைப்புடனேயே வைரஸ் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். வைத்திய சாலைகளில் குறைபாடுகள் காணப்பட்டால் மேலும் 10,000 சிகிச்சை படுக்கைகளை வழங்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம். இலங்கையில் இராணுவம் உள்ளிட்ட முப்படையின் சிரேஷ்ட மருத்துவ பிரிவு காணப்படுகின்றது.
எனவே எவ்வாறான நெருக்கடி நிலைமை ஏற்பட்டாலும் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க முப்படை தயாராக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வறுமை ஒழிப்பதில் சீனா செய்த சாதனைகளுக்கு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். சீன அரசாங்கம் கிட்டத்தட்ட 100 மில்லியன் கிராமப்புற மக்களை வறுமையிலிருந்து உயர்த்தியுள்ளது என்று பிரதமர் மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்பெங் பிரதமர் மகிந்த ராஜபக்சேவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பானது நேற்று மாலை அலிரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பேசிய பிரதமர் மகிந்த ராஜபக்சே, தொற்று நோய் நிலைமை இருந்த போதிலும் உயர்மட்ட சீன தூதுவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு விஜயம் செய்தனர். எங்கள் வலுவான மற்றும் நட்பு இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த உங்கள் வருகை மற்றும் சந்திப்பை எதிர்பார்க்கின்றேன். இந்த ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு விழாவிற்கும் அதன் அனைத்து சாதனைகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். அது உண்மையில் மிக முக்கியமான மைக்கல்லாகும். வறுமை ஒழிப்பதில் சீனா செய்த சாதனைகளுக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். சீன அரசாங்கம் கிட்டத்தட்ட 100 மில்லியன் கிராமப்புற மக்களை வறுமையிலிருந்து உயர்த்தியுள்ளது. மறுபுறம் வறுமையை ஒழிப்பதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் உலகளாவிய நிலையான அபிவிருத்தி இலக்குகளை சீனா சந்திக்க முடிந்தது. இது ஒரு பெரிய சாதனை. இந்த தொற்று நோயை தடுப்பதற்கான ஒரே வழி தடுப்பூசி மட்டுமே என்பது இப்போது உலகம் முழுவதும் தெளிவாகின்றது. கோவிட் தொற்று நோய் வெடித்ததிலிருந்து அனைத்து இலங்கையர்களுக்கும் சீனா தாராளமாக 600,000 சீனோபாம் தடுப்பூசிகள் மற்றும் சுகாதார உபகரணங்கள் நன்கொடை அளித்தமைக்கு நன்றி. எனினும் இந்த தொற்று நோயை கையாள்வதில் சீன அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவை நாம் எதிர்பார்க்கின்றோம். கடந்த சில வாரங்களில் கோவிட் 19 நோயாளர்களது எண்ணிக்கை நாட்டில் அதிகரித்த போதிலும் அதன் பொருளாதார மற்றும் சமூக தாக்கத்தால் முழு நாட்டையும் முடக்க வேண்டாம் என்று ஒரு அரசாங்கமாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். தொற்று நோய்க்கு பிந்திய நிலைமை நிவர்த்தி செய்ய இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும். தற்போது உலகெங்கிலுமிருந்து இலங்கைக்கு முதலீட்டை ஈர்ப்பதே எங்கள் முன்னுரிமை. இலங்கையில் இதுபோன்ற முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வளர்ப்பதில் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் தொற்று நோயால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க உங்களுடனும் உங்கள் அரசாங்கத்துடனும் நெருக்கமாக பணியாற்றுவதற்கும் எதிர்நோக்குகின்றேன் என்று மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு தண்டனை வழங்க தவறியுள்ள தற்போதைய அரசாங்கம் அது சம்பந்தமாக ஏற்பட்டு வரும் எதிர்ப்பை சமாளிக்க தான் நினைத்தாற்போல் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை கைது செய்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட நபர்களுக்கு நீதியை நிறைவேற்றிக் கொடுக்கும் என்பதை எந்த வகையிலும் எதிர்பார்க்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நியாயமான விசாரணைகளை நடத்தி அதனுடன் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ வேறு நபர்களையோ கைது செய்வது குறித்து எதிர்க்கட்சி எவ்வித எதிர்ப்பையும் வெளியிடாது. நியாயமான விசாரணை நடத்தப்படுகின்றது என்று எவ்வித நம்பிக்கையும் இல்லாத நிலையில் எந்த வகையிலும் கைதுகளை நியாயப்படுத்த முடியாது. ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரி இன்னும் சுதந்திரமாக இருக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் அந்த பிரதான சூத்திரதாரியை கைது செய்யும் என்பதை எந்த வகையிலும் எதிர்பார்க்க முடியாது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தேசிய பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளானமை சம்பந்தமாக அன்றைய பாதுகாப்பு அமைச்சரான முன்னாள் ஜனாதிபதி முற்றாக பொறுப்பு கூற வேண்டும். பயங்கரவாதம் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான அனுபவங்களை கொண்டுள்ள அன்றைய அரசாங்கத்தின் அமைச்சரான என்னிடம் கூட தேசிய பாதுகாப்பு குறித்து ஆலோசனைகளை கூட முன்னாள் ஜனாதிபதி கேட்டறியவில்லை. முன்னாள் ஜனாதிபதியிடமிருந்த அரசியல் வஞ்சகமே இதற்கு காரணம் எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய்பெங் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நேற்றைய தினம் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா தற்போது முகம் கொடுத்துள்ள கொரோனா நெருக்கடியிலிருந்து மக்களையும் நாட்டையும் காப்பாற்ற பிரதமர் மோடிக்கு பலம் இருக்கின்றது என நம்புவதாக ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியா இலங்கைக்கு அளித்த கோவிட் தடுப்பூசிக்கும் அவர் நன்றி கூறியுள்ளார்.